Hi friends, in this video, we will taste the chai disa. Taste the kadamba chutney. Let's see the video. First time you see video, please like, share, subscribe. Mixi jar, aramudi, tenga, nalla wash panni vechirukra, kothamalli arakatte, konjam puli, uppu settu, modalla, konjam parabarana arachi eduthichikalam. Pan நல்லா சூடாயிட்டது 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம் பருப்பு நல்ல லைட் பிரவுன் கலர் ஆகும் வரைக்கும் வறுத்துக்கலாம் 3 பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் இப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்பதான் அதோட फ्लेவர் சட்னில சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மணமாவும் இருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்து இருக்கறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் Stove off on it for 5 minutes. நம்ம ஆற விட்டுக்கலாம் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட் கூட இந்த மிக்சரையோ ஆட் பண்ணி நல்ல ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம் pan நல்ல சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சு விட்டத கதம்ப சட்னில சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்ததா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி இட்லி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ கூடுதலா கேரட் ஊத்தாப்போம் போட்டுட்டு இருக்கறேன் இட்லி தோசைக்கு இந்த கதம்ப சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட நீங்களும் அடிக்கடி உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இன்னைக்கோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் thanks for watching